இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9-13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித மத்தேயுனுடைய திருவிழாவை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மத்தேயு என்பவர் வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர், மிகச்சிறந்த கல்வியாளர் என்றும் சொல்லுகிறார்கள். இவர் எபிரேயம், அரேமிய, லத்தீன் மொழிகளையெல்லாம் கற்று தேர்ந்தவராய் இருக்கக்கூடும் என்றும் சொல்லுகிறார்கள். இப்படியாக ஒரு சிறந்த கல்வியாளர், அரசு வேலை பார்க்கக்கூடியவர், வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர், ரோமை அரசாங்கத்திற்காக யூத மக்கள் மத்தியிலே வரி வசூலித்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார். யூதர்களிடத்திலே ரோமை அரசாங்கம் உணவுக்கு, வீட்டிற்கு என்று வரியை வசூலித்தது. இந்த வரியை வசூலிப்பவர்கள் எல்லாம் காபா என்று அழைக்கப்பட்டார்கள். இன்னுமாக ஏற்றுமதிக்கு, இறக்குமதிக்கு, சாலைக்கு என்று ஒரு கூட்டம் வரியை வசூலித்தது. அந்த கூட்டத்தை மார்க்ஸ் என்று சொன்னார்கள். இந்த மத்தேயு இந்த மார்க்ஸ் கூட்டத்தை சார்ந்தவர், ஏற்றுமதி, இறக்குமதி, சாலை இவைகளுக்கெல்லாம் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு நபர். இவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்து, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய இந்த வார்த்தையை கேட்டவுடன், தன்னுடைய வசதி, தன்னுடைய கல்வி, இன்னுமாக தன்னுடைய அந்த அரசு வேலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை அப்படியே பின்பற்றுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அழைத்தல் என்பது, ஆண்டவரை பின்பற்றுதல் என்பது இப்படி இருக்க வேண்டும். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, குடும்பத்தை, வசதியை, தன்னுடைய மதிப்பை, தன்னுடைய பெயரை, புகழை, கல்வியை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை அப்படியே சிக்கன பற்றி கொண்டு, அவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து, அவருடைய பணியை செய்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் உண்மையான அழைப்பாக இருக்கும். இந்த மத்தேயுவிடமிருந்து அந்த ஒரு அழைப்பை நாம் கற்றுக்கொள்வோம். இதோ நாம் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். கடவுள் நமக்கென்று ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கலாம். அந்த குடும்பத்திற்காக நாம் எப்படி நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம்? நாம் வசதியை பார்க்கிறோமா, பணத்தை பார்க்கிறோமா, படிப்பை பார்க்கிறோமா, அல்லது நம்முடைய வேலையை பார்க்கிறோமா? அல்லாவிடில் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த குடும்பத்திற்காக, இந்த சமூகத்திற்காக நம்மை நாம் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோமா? பல நேரங்களிலே குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பத்தில் உள்ள கணவனுக்காகவோ அல்லது மனைவிக்காகவோ தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அதற்காக எல்லா தியாகங்களையும் மேற்கொண்டு வாழ்வதை நாம் பார்க்கிறோம்.
அதே போல திருச்சபையிலே ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவதை பார்க்கிறோம். இந்த மத்தேயுனுடைய அழைப்பை போல, இவர் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தது போல, நாமும் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்கிற பொழுது அவர் செய்ததை, அவர் சொல்வதை எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டிருந்திருக்கிறார். அதையெல்லாம் பிற்காலத்தில் நற்செய்தி நூலாக எழுதி கொடுக்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைக்கு ஏற்ப படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்கும் விதத்தில் இவர் மத்தேயு நற்செய்தி எழுதினார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தியில அந்த மலைப்பொழிவு பிரசங்கத்தை நாம் வாசித்தால், நம்முடைய துயரமான துன்பமான வேளையிலே உறுதியாக சொல்கிறேன், நமக்கு அது ஆறுதலை கொடுக்கும். அவ்வளவு புரட்சிகரமான, ஆறுதலை கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான வசனங்களை நாம் அங்கே பார்க்க முடியும். இந்த மத்தேயு நற்செய்தியாளரை போல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் ஆறுதலை கொடுக்க வேண்டும். நம்முடைய சொல் வழியாகவும் செயல் வழியாகவும் துன்ப துயரத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஆறுதலை கொடுப்பவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் உண்மையிலேயே இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். இன்று நாம் நம்முடைய சொல்லால் செயலால் நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்கிறோமா? அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறோமா? நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். மூன்றாவதாக, இந்த மத்தேயு நற்செய்தியாளருடைய இறுதி கட்ட வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, இவர் எத்தியோப்பியாவில ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்ததனால் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார், தோல் உரிக்கப்பட்டார், கல்லால் எரிந்து துன்புறுத்தப்பட்டார். இத்தனை துன்பங்களையும் வேதனைகளையும் இந்த மத்தேயு நற்செய்தியாளர், இந்த திருத்தூதர் ஏன் அனுபவித்தார்? ஏனென்றால், என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவருக்காய் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அவரே ஒப்பற்ற செல்வம், அவரே மெசியா என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவமானத்தை, தோல்வியை, துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய துயரங்களை எல்லாம் அவர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவார். இந்த துன்ப துயரத்தின் வழியாய் ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக, ஒரு சாட்சியாக உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். உறுதியாக ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. என்னை பின்பற்றி வா என்று மத்தேயுவை அழைத்த ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை உம்முடைய திருவுளத்தின்படி நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே மத்தேயு நற்செய்தியாளருக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நற்செய்தியின் வழியாக இயேசுவே, நாங்கள் இன்னும் உமை அறிந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்வை புரிந்து கொள்ளவும், நீர் செய்து வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இதோ நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லி நோயாளர்களை தேடி வந்து குணப்படுத்தும் ஆண்டவரே, இந்த நாளிலே விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக, நீரே ஆசீர்வதிப்பீராக. இதோ மருத்துவ செலவிற்கு இவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தரும். இந்த அன்போடு இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தேற்றுவீராக. இவர்கள் சோர்ந்து போகாதபடியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ குடும்பங்கள்,
போராடி கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, இவருடைய உழைப்பை நீர் ஆசீர்வதியும், அந்த உழைப்பின் வழியாய் தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக. இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, இதோ இந்த குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளுக்காய், குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காய், எத்தனையோ நபர்கள் நம்பிக்கையோடு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிப்பீராக. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னவரே, உடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை நீர் ஆசீர்வதியும், உடைய கண்ணீரை துடைத்தருளும், இவர்களுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக. இன்றும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும். நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இதோ திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. உம்முடைய திருவுளத்தின்படி நீரே இந்த பிள்ளைகளுக்கு தக்க காலத்திலே அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து மகிழ்ச்சி படுத்துவீராக. இன்னும் சிறப்பாக ஆண்டவரே, வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.